श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि सस्नेहपूर्तिरुदितत्रिदशोपसेवो दितो हरेरुरसि देवि तवेष्टगेः अस्माकमन्तरतमः प्रशमय्य मुक्तेः மார்க்கம் பிரகாசயத்து கௌஸ்துபரத்ன தீபகாம் என்பதாக 18வது ஸ்லோகம். இதில் 17 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். சஸ்னேக பூர்த்தி ருதி திரதசோபசேவஹா என்று ஒரே பதம். சில பாட்டங்கள்ல திரதசோப ஜீவின்னு இருக்கும், திரதசோபசேவகன்னு பாட்டம் நம்ம பெரிவா எடுத்திருக்கா வியாக்கியானங்கள்ல. தீப்தஹாம் ஹரேஹே உரசி தேவி தவ தவ இஷ்டகேஹே தவ இஷ்டகேஹே அஸ்மாகம் ஆந்தரதமஹா பிரசமய்ய முக்தேஹே மார்க்கம் பிரகாசயது கௌஸ்துபரத்ன தீபஹா என்பதாக ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். மறுபடியும் அதில் பதச்சேதம் பண்றேன், நல்லா கவனிங்கோ. தஸ்னேக பூர்த்தி ருதி தத்ரிதசோபசேவா தீப்தஹா ஹரேஹே உரசி தேவி தவ இஷ்டகேஹே அஸ்மாகம் ஆந்தரதமஹா பிரசமய்ய முக்தேஹே மார்க்கம் பிரகாசயது கௌஸ்துபரத்ன தீபஹா. இந்த கௌஸ்துபரத்ன தீபஹான்னு பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. அதுக்கான விசேஷங்கள் எல்லாமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கிறது. தீப்தஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, அதுவும் தீப்தஹா கௌஸ்துபரத்ன தீபஹா சஸ்னேக பூர்த்தி ருதி தத்ரதேசேவஹா கௌஸ்துபரத்ன தீபஹா அப்படின்னு இந்த ரெண்டு பதம், தீப்தஹான்ற பதம் அப்புறம் சஸ்னேக பூர்த்தி ருதி திரதசோபசேவகன்ற ரெண்டு பதமும் கௌஸ்துபரத்ன தீபஹான்ற சப்தத்துக்கு விசேஷணம். ஸோ அந்த விசேஷண விசேஷ பாவங்களுடைய அந்த அர்த்தத்தை கவனிச்சுடலாம். ஸ்னேகன்ற சப்தத்துக்கு ஒரு பிரீத்தின்னு ஒரு அர்த்தம், எண்ணெயின்னு ஒரு அர்த்தம். ஸ்னேகம்னா எண்ணெயில் இருக்கிற ஒரு குணம், அது ஒன்னோட ஒன்று ஒட்ட வைக்கும். எண்ணெயோ ஜலமோ தீர்த்தமோ இதில் இருக்கிறதுனா என்னன்னா சூர்ணாதி பிண்டி பாவகே துகு குணஹா ஸ்னேகான்னு நையாய்க்கால் சூர்ணமான அந்த பவுடர்கள்லாம் ஒன்று சேர்க்கிற சாமர்த்தியம் உடையது இந்த ஜலமும் எண்ணெய் இதெல்லாம். ஏன்னா அதில் ஸ்னேகம்னு ஒரு குணம் இருக்கு, அதுதான் வந்து பிரிஞ்ச வஸ்துவை சேர்க்க வைக்கிற சாமர்த்தியம் உடையது. அதனால இப்போ இந்த ஸ்னேகம்ன்றது எண்ணெயில இருக்கு, அதே மாதிரி ஸ்னேகம்ன்றது மனசுலையும் இருக்கு. சஸ்னேக பூர்த்தி ருதி திரதசோபசேவஹா, அதாவது ஒரு எப்படி இருக்கும் ஒரு தீபம்னா, சாதாரண தீபம்னா எப்படி இருக்கும்னா ஸ்னேக அதாவது எண்ணெய் நிறைய குத்தி இருக்கும், அதுல திரி இருக்கும். சஸ்னேக பூர்த்தி ஹி ஸ்னேகம் என்ற ஒரு எண்ணெயால் பூர்த்தியானது. அப்புறம் உதித திரதசோபசேவஹா சஸ்னேக பூர்த்தி ஹி உதித்திரது சஸ்னேக பூர்த்தி யதா ததா அப்படின்னு ஒரு அது இதோடைய விசேஷம் வாக்கணும். சஸ்னேக பூர்த்தி உதித்திரதசோபசேவஹா உதித்திரதச உபசேவஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று திரி மூணு திரி திரியினுடைய மூணு திரியை சேர்த்து விளக்கேற்றுவா, அந்த தானே கிளம்பி இருக்கிற மூன்று திரிகளினுடைய ஒரு நெருக்கமுடையதுன்னு இருக்கும். என்னன்னா உதித திரிதச உபசேவான்ற சப்தத்துக்கு நெருக்கம், மூணுத்தையும் நல்லா திரிச்சிருப்பான், திரிய முதல்ல திரிப்பா அதுக்கப்புறம் மூணு திரிய சேர்த்து திரிப்பா. ஸோ அதனால திரிதச உபசேவகா அப்படின்ற சப்தமானது திரியினுடைய பட்சத்துல, திரிய பத்தி பேசுறது அப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கு, இதுக்கு ஸ்லேஷம் இருக்கு. இந்த இடத்துல திரிதச அப்படின்னு சொன்னா தசா, தசான்னா திரி, தசா தசாஸ்தான் அப்படின்னு அயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்றாரு தசா அப்படின்னு, தசான்னா திரி. அந்த தசா உபசேவகா திரிதச உபசேவகா மூன்று திரி ஒன்றாக கூடியது அப்படின்னு அர்த்தம். இது எது கௌஸ்துப ரத்ன தீபகான்றதுக்கு விசேஷம். ரத்ன தீபம் எப்படி இருக்கும்னா அது அந்த ரத்னத்தினால் பண்ணப்பட்ட ஒரு தீபம்னு வச்சுக்கோங்களேன், அது கௌஸ்துப ரத்னமாகிற தீபம். அது அது பை டிஃபால்ட் அதுல எண்ணெயோட ஸ்னேகத்தோட இருக்கு ஒரு அர்த்தம். ஏன்னா ரெண்டு அர்த்தம் ஏன் சொல்றாருன்னா சாதாரண தீபம் இப்படி இருக்கும், எண்ணெய் இருக்கும், அதுல திரிதச உபசேவகான்னு சொல்லக்கூடிய மூன்று திரியினுடைய ஒற்றுமை இருக்கும் விளக்கறிச்ச. ஆனா இப்ப என்னடா, ஹிருதயத்துல ஸ்னேகத்தோட பூர்த்தியை உடையது
உதித்த திரிதசோபசை மகானால் அப்பொழுதே உதயமாகின்ற, அதாவது அபியுதயமாகின்ற, சிறப்பாக விளங்குகின்ற தேவதைகளால் கைங்கரியம் செய்யப்படுவது இந்த கௌஸ்துப ரத்னதீபம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். திரிதச உபசேவகா, திரிதசர்களால், திரிதசான மூன்று தசை, அது திரிதசா அப்படின்னா தேவதைகள்னு அர்த்தம். அந்த மூன்று தசை உடைய திரிதசாளுடால உபசேவகா, கைங்கரியம் பண்ணப்படுபவர் இந்த கௌஸ்துப ரத்னதீபகா, கௌஸ்துபம் என்கிற ஒரு ரத்னதீபம். அவர் பிரகாசமாக இருக்கிறார் என்பதால் தீப்தகான்னு ஒரு பதம். எங்கடா இருக்காருனாக்க, தவ இஷ்டகேஹே ஹரே ஹே தேவி, தவ இஷ்டகேஹே, உனக்கு ரொம்ப பிடிச்ச வீடான ஹரி, பெருமாளுடைய உரசி மார்பில் இருக்கிறவள் ஹரே உரசி. ஹரே எங்க தீப்தகான்னு கேட்டா அதுக்கு சொல்ற ஹரே உரசி, ஹே தவ இஷ்டகேஹே ஹரே உரசி தீப்தகா கௌஸ்துப ரத்ன தீபகா, உன்னுடைய தம்பிதானே அஸ்மாக்கம் ஆந்தர தம பிரசமைய. அவர் என்ன பண்ணணும்னா, வெளியில இருக்கிற இருட்டெல்லாம் தீபம் போக்கடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எங்களுடைய மனசுல இருக்கிற அஜ்ஞானம்ன்ற அந்தகாரமான இருட்டு அதை போக்கடிக்கணும். அஸ்மாக்கம் இன்டர்னல் ஆந்தர தமஹா பிரசமைய, நன்றாக, அதாவது என்ன பிரசமை, பிரசமைய அப்படின்ற சப்தத்துல என்ன கிடைக்கிறதுனா பிரசமனம் செய்து அப்படின்னு அந்த லெப்ரத்தியம் தான். பிரசமைய முக்தேகே மார்க்கம், முக்தியினுடைய மார்க்கத்தை, அதாவது ஆந்திரசமம் போயிடுத்துன பெருமாளுடைய கிருப்ப கடைசினா மோக்ஷம் மார்க்கம், முக்தேகே மார்க்கம் பிரகாசய தூ என தத் பிரகாசி தத்வாரா வித்யா சாமர்த்தியா ததோ கோக்ரஜ்வலனம் தத் பிரகாசி தத்வாரா வித்யா சாமர்த்தியா தச்சேஷகத்திய அனுஸ்மிருதி யோகா சார்தானுகிரஹீத சதாதிகயான்னு பெரிய சூத்திரம். இந்த அதாவது சதஞ்சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தேஷாம் மூர்த்தானம் அபினிஸ்ருதைகா தயோர்த்வமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்க்ரமணே பவந்தின்னு ஸ்ருதியானது நம்ம மூர்தன்ய நாடி வழியா பிரவேசம் பண்ணி பகிர் நிர்கமனம் பண்ணி வெளியில சென்று அந்த பெருமாளே காட்டுற வழியில நம்ம மோட்சத்துக்கு போறோம்னு சொல்றது. சோ அப்படிப்பட்ட முக்தியினுடைய மார்க்கத்தை, அர்ச்சிராதி மார்க்கத்தை கௌஸ்துப ரத்ன தீபமானது நமக்கு காண்பிக்கட்டும் என்று அற்புதமான பிரார்த்தனை. என்னன்னா மோக்ஷத்துக்கு போறதுக்கு ஒரு வழி காமிக்கிறவா வேணும். நம்ம பாட்டுக்கு எப்படி போயிடுறது, தனியா இத்தனை நாள் எத்தனையோ பேரோட வாழ்ந்துட்டோம், தனியா எப்படி போறது, அதுக்காக பிரார்த்தனை. கௌஸ்துப ரத்ன தீபமானது பெருமாளுடைய ஹிருதயத்துல இருக்கிற அந்த கௌஸ்துப ரத்ன தீபமானது அங்கேயும் ஹார்தானுகிரகீதான்னு சப்தம் இருக்கு சூத்திரத்துல. ஹிருதயத்தில் நம்ம ஹிருதயத்தில் உள்ள பெருமாளால் என்ன பிரகாசித்தத்வாரா, அவரே வழியை டார்ச் அடிக்கிறார் முன்ன அப்படின்னு சொல்ற மாதிரி ஹார்த அனுகிரகீதான்ற சப்தமானது இருக்கு. ஹிருதயத்துல இருக்கிற பெருமாளா, இப்போ இந்த ஹார்த அனுகிரகி தத்துவம் இங்கேயும் இருக்கு. இந்த சூத்திரக்காரரே சொல்றார் பிரம்ம ஹார்த அனுகிரகீதான்னு சப்தம் சொல்றார். ஹார்தானா ஹிருதய விராஜமானஹான்னு அர்த்தம். இப்ப பெருமாளுடைய ஹிருதயத்துல விராஜமானரான இந்த கௌஸ்துப ரத்ன தீபகா ஹார்தஹா நகா பார்க்கம் பிரகாஷம், இந்த ஹார்த சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தமும் இருக்கிறதுனால இவரும் ஹிருதயத்துல இருக்கிறவர், அவர் நம்ம ஹிருதயத்துல இருக்கிறவர், நம்ம ஹிருதயத்துல இருக்கிற பெருமாள் நமக்கு வழி காமிக்கட்டும்னு அங்க அர்த்தம் பண்ணார் பாஷ்யக்காரரும். இப்ப இவர் ஒரு மனசுல புதுசா ஒரு அர்த்தம் அவருக்கு துவனிக்க ஹார்த அனுகிரகீதன்ற சப்தம் தானே அங்க இருக்கு, கௌஸ்துப ரத்ன தீபம் ஹார்தே ஹிருதயத்துல தானே இருக்கு, அதனால அத தேவி தவ இஷ்டகேகே ஹரே ருரசின்றதாக சொல்லி மார்பில் அப்படின்னு சொல்லி உன்னுடைய இஷ்டகேகமான அந்த மார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துப ரத்ன தீபம்னு சொல்றதுனால ஹிருதயம் பக்கத்துல இருக்கிறதுனால, ஹிருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவரும் ஹார்தரான படினால ஹார்தானுகிரகீதான்ற பிரம்மசூத்திரக்காரர் சொன்ன அர்த்தம் இங்கேயும் ஒட்டி வர்றதுனால அவரே நம்மளுக்கு மார்க்கம். அங்கேயும் அவரும் பிரகாசனம் பண்ற தத் பிரகாசித்த துவாரஹான்னு அங்கேயும் இருக்கு. அவரால் பிரகாசிக்கப்பட்ட மார்க்கத்தையுடைய துவாரம் எந்த வழியா வெளியில போகணும் இந்த சரீரத்துல இருந்துன்றத அவர் காமிக்கிறார், உள்ள டார்ச் அடிச்சு காமிக்கிறார் இந்த வழியா போமான்னு சொல்லி அனுப்புறார் நம்மள மோட்ச மார்க்கத்துக்கு. அதே மாதிரியாக இந்த ஹார்தரும் நம்மளுக்கு பிரகாசைய தூன்னு சொல்றதுல தாத்ராவால் கவிகள் எக்கச்சக்கமான திங் தாட்ஃபுல்லா இருக்கும். அங்க போய் பிரம்மசூத்திரத்துல ஹார்த சப்தத்தை மனசுல வச்சுட்டு ஹார்த சப்தத்துல எவ்வளவு தூரம் யோஜனை பண்ண முடியுறத அவளால பாருங்க. நம்மளால அதனால யோஜனை பண்ண முடியுமா, முடியாது. அதுதான் மகான்கள்ல ஆசிரியச்சு இருக்கும், அவனால வேற ஒன்றும் கிடையாது, வேற வழியே கிடையாது. அஸ்மாக்கம் ஆந்தரதமஹா பிரசமைய முக்தேகே மார்க்கம் பிரகாஷ, அண்மையம் அப்படி தேவி தவ இஷ்டகேகே, அதாவது உனக்கு ரொம்ப இஷ்டமான இடமாகிற வீடாகிற, ஏன்னா ஹரேகே உரசி பெருமாளுடைய உரசில், உரசினக மார்பில்,
தீப்தகா விளங்குகின்ற சஸ்னேகபூர்த்தி ருதிதத்ரிதசோப சேவகா, ஸ்னேகத்தாலும் நிறைந்ததும். அதே ஹதயம்னா ஸ்னேகத்தால நிறைஞ்சதா இருக்கும் பெருமாளுக்கு. அதே மாதிரி எண்ணெயால் நிறைந்ததுன்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு வரேன்னாக்க அந்த தீபத்துக்கும் பொருந்தும். உதித்திரதசோப சேவகான்ற சப்தமும் அப்பொழுதே உதித்த தேவர்களால் செய்யப்படுகின்ற நல்ல சேவையை உடையவர்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு மூன்று திரிகளினுடைய ஒரு நெருக்கமுடையதானதுன்னு அர்த்தம். திரிதச உபசேவகம் கௌஸ்துப ரத்ன தீபம், அப்படிப்பட்ட அந்த கௌஸ்துப ரத்ன தீபமானது அஸ்மாக்கம் ஆந்தரத்த மகா பிரசமைய, நம்முடைய ஹயத்தில் உள்ள இன்டர்னல் அந்தகாரத்தை, தமஹா அந்தகாரம், அதை பிரசமைய போக்கி நன்றாக போக்கின்றதுக்காக ஈயாக வந்து நம்ம தித்தம், அது வைகல்பிக்கம் தான், அங்க இதுல அதை போடுற பிரசமைய நன்றாக போக்கடித்து விட்டுன்னு அர்த்தம். முக்தேகே மார்க்கம், இந்த சப்தங்கள்லாம் கூட தனக்கு இல்லாத அர்த்தத்தை கூட இந்த தித்வாதிகள் சொல்லிடும். என்ன என்ன பிரசமைய ஜெய்யஹா, ஜேயஹா, ஜெய்யஹா, க்ஷய்யஹா, க்ஷய்ய ஜெய்யோ சக்தியார்த்த, அந்த மாதிரி சூத்திரங்கள்ல எல்லாம் இத்வத்தை விகல்பேன்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் விகல்பம் பிரசமைய நூனம், பிரசமைய பிரசமைய முக்தேகே மார்க்கம் பிரகாசய தூ ஆந்தரம் தமஹா பிரசமைய முக்தேகே மார்க்கம் ரத்னதீபா, அந்த கௌஸ்துப ரத்னதீபமானது காண்பிக்கட்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், உரசின்னு இங்க மின் ஸ்லோகத்துல வந்தது, பெருமாள் உரசி மட்டும்தான் இருக்காரான்னார். உரசி அப்புறம் முனீனாம் மனசி சிரசி ஸ்ருதி சிரசி, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிரகாசிக்கிறார். மனசி, உரசி, சரசி, சிரசி அப்படின்னு நாலு சப்தத்தை உபயோகப்படுத்தி அடுத்த ஸ்லோகத்தை பண்றார் பாருங்க, என்ன அற்புதமா. சரசி ஜன்னி நிலையாபி வைபவேன ஸ்புரசி நிதேனசி மனசே முனீனாம் உரசி முரி முரரி போரு போடராகே சிரசி சதேவி கிராம் புராதனீனாம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சரசி ஜனிலயாபி வைபவேன ஸ்புரசி நிதேனசி மனசே முனீனாம் உரசி முரரி போரு போடரா போடஹாரே சிரசி ச தேவி கிராம் புராதனீனாம் என்பது ஸ்லோகம். சரசிஜ நிலையா அபி வைபவேன ஸ்புரசி நிரேனசி மானசே முனீனாம் உரசி முரதி போஹோ உபோடஹாரே சிரசி ச தேவி கிராம் புராதனீனாம் என்பதாக பதச்சேர். தேவி அசம்போதனம், நீ வந்து சரசிஜ நிலையாபி அற்புதமான மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த தாமரை, அதுவே உனக்கு நிலையம், வாசஸ்தானம், இருக்கிற இடம். அந்த சரசிஜ நிலையாபி எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் வாத்துக்கு அந்த நிலையம் இந்த நிலையம் காரணம் என்ன, அது வாசஸ்தானம்னு அர்த்தம். அது பத்மநிலையா அப்படின்னு போட்டாக்க என்ன அர்த்தம், அழகான பத்மமே நிலையம் வாசஸ்தானம் அப்படின்ற அர்த்தத்துல நிறைய நிலைய சப்தம் அந்த காலத்துல ஆத்துக்கு பேர்லாம் வைப்பா. சர லக்ஷ்மி லக்ஷ்மி நிவாசா அப்படின்னு போடுவா. லக்ஷ்மி நிவசத்தே எத்திர, லக்ஷ்மி வந்து எந்த இடத்துல வாசம் பண்றாளோ அந்த இடம் இது அப்படின்னு நிவாசகன்னு போடுவா, விலாசகன்னு போடுவா, நிலையகன்னு போடுவா, இதெல்லாம் ஒரு வழக்கம். சரசிஜ நிலையா, நீ வந்து பத்மத்தையே இருப்பிடமாக உடையவளா இருந்த போதிலும் வைபவேன, ஆனா வைபவம் விபுத்தம் இருக்கு உனக்கு, பெருமாளுக்கு தாயாருக்கு விபுத்தம் இருக்குன்றத இந்த ஸ்லோகத்தை சொல்ற. பெருமாளுக்கு விபுத்தம் இல்லைன்னு ஒரு மதம் இருக்கு, அதை வந்து கண்டித்தமாகவும் பண்ண முடியறதுக்கு ஒரு சௌகரியம். ஏன்னா பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் பாதுகைக்கே ஒரு வைபவத்தை சாதிக்கிறார். ஒரு வைபவம்னா நான் விபுவாக இருக்கும் தன்மை, அதுக்கு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அத பத சரசி ஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வசசி சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகாம் ததிதம் அவகதம் தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம் என்பதாக அங்கு சாதிக்கிறார் சுவாமி. அதை பார்த்தார், நம்மளும் ஒரு சகஸ்திரம் எழுதுறோம் லக்ஷ்மி சகஸ்திரம், இதுல லக்ஷ்மிக்கும் வைபவம் சொல்லணும் அப்படின்றதா சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள. லக்ஷ்மிக்கு யாருன்னா சகஸ்திரம் எழுதினாக்கா அங்க லக்ஷ்மியினுடைய வைபத்தியம் அவ சொல்ல கிடவார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அபிப்பிராயப்பட்டிருப்பாரோ. பாதுகைக்கே நான் சொல்றேன், நீ லக்ஷ்மிக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒருவேளை அவர் நினைச்சிருப்பாரோ, அவருடைய ஹிருதயமோ அல்ல அவரேதான் இவரை அவதரிச்சாரோ, அதனால அவர் மனசுல அந்த விஷயம் இருக்கிறது இவர் மனசுலயும் இருக்குமோ என்றெல்லாம் நமக்கு நினைக்கிற அளவுக்கு இந்த ஸ்லோகங்கள் ரெண்டும் அமைஞ்சிருக்கு. பதசரசிஜயோகோ தம் பாதுகே ரங்கபர்த்து, நீ வந்து கால் திருவடியினுடைய ரெண்டு திருவடியிலையும் பாதுகையே நீ பெருமாளுடைய திருவடிகள்ல இருக்கிறாய்.
அப்புறம் முனிஜனானாம் மனசி மகர்ஷிகளுடைய மனசுல இருக்கிறாய், ஸ்ருதிகளுடைய மௌலிதேசே இருக்கிறாய், வேதங்களுடைய சிரோபாகமான உபனிஷத் பாகத்தில் எழுதியிருக்கிறாய், வச்சசுச்சுகவினாம் என்னை போன்ற நல்ல கவிகளுடைய வாக்கிலும் நீ வந்து சேருகிறாய், அதுவும் நித்தியம் எப்பொழுதும் இருக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய், பாதுகை எப்பவும் இருக்கும், பெருமாளோட நித்தியமா கைங்கரியம் பண்ணக்கூடியது, அதுவும் நித்தியம்தான், அதுவும் நீ ஒன்னே ஒண்ணுதான், நித்தியத்துவம் ஒண்டி இருந்தா போறாது, ஒன்னா இருக்கணும். அந்த வைப விபுவான பதார்த்தங்கள்லாம் சா சைகா விபி நித்யாச்ச அப்படின்ட்டு அதெல்லாம் விபுவா இருக்கும், ஆகாசம் விபு அது ஒண்ணுதான் அப்படின்னு நையாய்க்கால் ஒத்துக்கிற மாதிரி விபுவா இருக்க பதார்த்தம் எல்லாம் ஒண்ணுதான் இருக்கும், பெருமாள் விபு அவர் ஒத்தர் தான், அதே மாதிரி லக்ஷ்மி ஒத்தி தான், அவளும் விபு, பாதுகை ஒண்ணுதான் பெருமாளுக்கு, ஒரு ஒரு ஜோடிதான், அதனால அதுவும் விபு அதுவும் நித்தியம் அப்படின்னு, நித்தியம் ஏகா அது ஒன்னாதான் இருக்கும், விபுவா இருக்கு, விபுவா இருக்கிற வஸ்து எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு நியமம், நித்தியம் ஏகா சதிதம் அவகதம் தே, நித்தியமும் இருந்தா ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நித்தியமாவும் இருந்து விபுவா இருந்தா அது ஒன்னாதான் இருக்கும், ஏன்னா பரமனு நித்தியம் ஆனா விபு இல்லை அது, ஆனா அது அநேகம் அது, அதனால விபுவாவும் நித்தியமாவும் இருக்கிற வஸ்து ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றதுக்காக நித்தியம் ஏகா, எத்த எத்த நித்தியத்தை சத்தி ஏகத்துவம் தத்திர விபுத்வம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வியாப்திய சதிதம் அவகதம் தே சாஸ்வதம், இதனால என்ன தெரியுதுன்னா நீ விஸ்வரூபியானவன், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் என்று தெரிகிறது என்று பாதுகாசாஸ்திரத்தில் சாதிக்கிறார். அதே மாதிரியாக ஒரு ஸ்லோகம் சரசுஜ நிலையாபி வைபவேன வைபவேன ஸ்புரசி, அங்க வைஸ்வரூபியம் சொல்றார், இங்க வைபவம் சொல்ற, நீ சரசுஜ நிலையேன்னு ஒரே எல்லாரும் சரசுஜ நிலையா எயினமான ஒரு இடத்துல தான் இருக்க மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாளே, அப்படி இருந்தாலும் கூட நீ எங்கெல்லாம் இருக்கன்ன, முனீனாம் நிரேனசி மனசு மனசே, இங்க மனசின்னு சொன்னாரு இங்க மனசேன்னு சாதிக்கிறார், நிறைய நிரேனசின்னு ஒரு அழகான அட்ஜெக்டிவ், பாப்பம் இல்லாதன்னு அர்த்தம், ஏனஹா ஏனாம்சி ஏனஹா ஏனசி ஏனாம்சின்னு ஏன சப்தம், ஏன சப்தம் நபும்சகலிங், நிரேனசி அப்படின்னாக்கா அதனுடைய என்ன, ஏனஹா எஸ் எஸ்ஹா நிரேனாஹா நிரேனாக நிரா நிரேனசோ நிரேனசான்னு சந்திரமாக சந்திரவசோ மாதிரி வந்துனா சந்திரமசி சப்தமி மாதிரி நிரேனசி சப்தமி, முனீனாம் நிரேனசி மானசே, முனிகளுடைய பாபமில்லாத மனதில் வீட்டிருக்கிறாய், முரணி போகோ போடராக ஹாரே உரசி, பெருமாளுடைய அந்த ஹாரமடிந்த ஹாரத்துடன் கூடிய உரஸ் மார்பிற்கே அங்கும் வீட்டிருக்கிறாய், அது ஒன்று இல்ல புராதனீனாம் கிராம் ரொம்ப பழமை வாய்ந்த வேத வாக்குகள் இருக்கே அதிலும் வீட்டிருக்கிறாய், அதனுடைய சிரஸ் இராம் சிரசின்றதுனால வேதங்களுடைய சிரஸ் இங்க என்ன சாதிச்சார், மௌலி தேசே ஸ்ருதினாம்னு சாதிச்சார், வசசிச்ச சுகவீனாம் சாதிச்சார், மனசி முனிஜனானாம் சாதிச்சார், அந்த மாதிரி முனினாம் நிரேனசே நிரேனசி மானசேன்னு இங்க சாதிச்சார், அதுல எக்ஸ்ட்ராவா அங்க கவி புராதனானாம் அது மாதிரி என்ன போ கவிகளுடைய வசசிச்ச சுகவீனாம்னர் அங்க இவரும் அதையே சாதிக்கிறார், வசசிச்ச சுகவீனம் உரசி எக்ஸ்ட்ராவா சாச்சிருக்க, புராதனீனாம் கிராம் சிரசிச்ச புரசி மின்னுகிறாயின் அர்த்தம், விளங்குகிறாயின் அர்த்தம், பளிச்சுன்னு இருக்காயின் புரசின்றது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தாயாருக்கும் ஒரு வைபவத்தை சொன்ன மாதிரியாக விபுத்துவம் உண்டு அவளுக்கு, அணு அணு ஜீவன் இல்ல அவள், நம்மள மாதிரி பரமாணுத்வேசத்து ஜீவத்துவம் அப்படி அணுத்வேசத்து ஜீவத்துவம் இல்ல, அவள் விபுத்வேசத்து ஜீவத்துவம் தான் அவகிட்ட இருக்குன்னு சாதிக்கிறதுக்காக அவளை ஜீவ கோட்டின்னு சொல்றது இல்ல, அதாவது ஈஸ்வர கோட்டியில சேர்க்கணும், பெருமாள் எப்படியோ அதே மாதிரி தாயார் அப்படின்னு சொல்றது தம்பதி தெய்வத்தம் நகான்னு சாதிச்ச அந்த சூக்மத்தை இந்த இடத்துல சுவாமி வெங்கடாத்ரி சுவாமி விஸ்தாரமா அவள் விபுன்றத சாதிக்கிறான். ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன், அநேகமா புரிஞ்சிருக்கும், மறுபடியும் ஒரு தடவை அன்வயத்தை சொல்றேன், சரசிஜ நிலையாபி வைபவேன ஸ்புரசி நிரேன சிமானசே முனீனாம் உரசி முரரி போரு போடஹாரே சிரசிச்ச தேவி கிராம் புராதனீனாம், தேவி சரசிஜ நிலையா அபி வைபவேன முனீனாம் நிரேனசி மானசே முரரி போகோ போடஹாரே உரசி புராதனீனாம் கிராம் சிரசி சஸ்புரசி, இந்த சி சி சின்னு அதை வந்து அவர் அலிட்ரேட் பண்ண அழகு, சரசி சரசிஜ சரசின்ற சப்தத்துல சி வந்தது, அப்புறம் ஸ்புரசியில சி வந்தது, நிரேனசி அங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கார், அப்புறம் உரசி ட்ரை பண்ணியிருக்கார், சிரசி ட்ரை பண்ணிருக்கார், எத்தனை இடத்துல பாருங்க. ஸோ அவள் வசிக்கிற இடத்தெல்லாம் அந்த சப்தமி விபக்தி சகாராந்தமாவே சரஹ சரசி சராம் சரசி சரசிஜ நிலையான்ற இடத்துல சரசி அப்படின்னு ஒரு சப்தத்தை சொன்ன மாதிரி மனசுல வச்சுக்கலாம், சரசிஜ நிலையான்ற இடத்துல சப்தமி கிடையாது, சரஹான்ற சரசின்றது
சரசிஜ சப்தம் அது, சரசிஜ நிலையான்றதுனால அவள் வந்து சரசிஜ நிலையேன்னு தெரியறது. அப்புறம் மனசி, மனசின்னு வச்சுக்கலாம், மனசேன்றத மனசி உரசி சிரசி, ஸ்ருதி நாம் சிரசி மகர்ஷி நாம் முனி நாம், அதாவது அதுவும் குற்றமற்ற நிலேனசி முனி நாம் மனசி மானசே புரசி அப்படின்னு அந்த கிரியாபதத்தையும் அதே மாதிரி சி அப்படின்னு வரா மாதிரி பண்ணி அவர் அழகாக கொண்டு வந்திருக்கார். சுவாமி தேசிகன் வந்து சிம்பிளா சாதிக்கிறார், இவர் வந்து அந்த அலிட்ரேஷன் அந்த எமக்கப்லாம் சேர்க்கிறார். பாருங்க, அதான் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப அழகா புரியும் ரெண்டு பேரும் ஒத்தர்தான் அப்படின்னு. அதை விட இதுல கொஞ்சம் காவியத்தினுடைய மகிமையும் கொண்டு வந்திருக்கார் வெங்கடாத்துரை சுவாமி. அந்த ஸ்லோகத்தையும் ஒரு தடவை வாசிக்கிறேன், பாதுகாச ஸ்லோகத்தையும் உங்களுடைய சௌகரியத்துக்காக. அதாவது 49வது ஸ்லோகம் 3வது பத்தியில, பத சரசி ஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்துர் மனசி முனிஜனானாம் மௌலி தேசே ஸ்ருதீனாம் வசசி சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதம் தே சாஸ்வதம் வைஸ்வரூப்யம். அடுத்த ஸ்லோகம், சுபஸ்ரீவத்சாங்கம் சுச்சிருச்சிரஹாரம் முரரி போஹோதமாலாபம் பக்ஷஸ்தரளவனமாலா சுரபிலம் பரிஷ்குருபாணாம் த்வாம் பவஜலதிசோஷாய கலையே ஜெகன்மாத ப்ராதஸ்தன ஜலஜதாயாத வதனாம். என்ன மாதிரி இருக்கு ஸ்லோகம், சொல்லிண்டே இருக்கலாம். சுபஸ்ரீவத்சாங்கம் சுச்சிருச்சிரஹாரம் ரெண்டாவது பதம், முரரி போஹோ தமாலாபம் வக்ஷஸ்தர வக்ஷஸ்தரளவனமாலா சுரபிலம், ஒரே பதம் அது. வக்ஷஹா, வக்ஷஹா தனியா பண்ணிடுங்கோ, சரளமாலா சுரபிலம் வக்ஷஹா, வக்ஷஹா வக்ஷசி வக்ஷாம்சி வக்ஷஹா வக்ஷசி தித்தியா விபக்தி அது. வக்ஷஹா சரளமாவனமாலா சுரபிலம் வக்ஷஹா தமாலாபம் வக்ஷஹா முரதி போஹோ தமாலாபம் வக்ஷஹா சுச்சிருச்சிரஹாரம் வக்ஷஹா சுபஸ்ரீவத்சாங்கம் வக்ஷஹான்ற எல்லாமே வக்ஷஹான்றதுக்கு விசேஷம். இந்த முதல் ரெண்டு பாதத்துல வக்ஷஹான்னு ஒண்ணு தனியா வச்சுட்டாம், இதெல்லாம் அதுக்கு விசேஷம் தான். அந்த முரரிப்போ தமாலாபம் இடத்துல முரரிப்போகன் பதச்சேதம் இருந்தா கூட முரரிப்பூனுடைய தமாலாபம் அப்படின்றது ரெண்டு பதமும் சேர்ந்து வக்ஷத்துக்கு விசேஷம் அந்த இடத்துல மட்டும். சுபஸ்ரீவத்சாங்கம் சுபமான ஸ்ரீவத்சம் என்ற மறுவை தன்னிடத்தில் கொண்டதான அந்த வக்ஷம் மார்பு, சரள வனமாலா சுரபிலம் அப்படி இங்கேயும் அங்கேயும் ஓடுகின்ற வனமாலையினால ரொம்ப வாசனையோட இருக்கக்கூடிய அந்த வக்ஷஹான், சுச்சிருச்சிரஹாரம் அற்புதமான சுத்தமாகவும் அதே பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ருச்சியாகவும் இருக்கக்கூடிய ஹாரத்தை உடைய மார்பிற்கே முரதி போகோ தமாலாபம், எப்படிப்பட்ட மார்புன்னா தமால விருஷமோ விருஷத்தினுடைய தமால விருஷமோ என்று நினைக்கிறான் படி எல்லாரும் ஆசிரியச்சு அங்க நிக்கிற மாதிரி இருக்க அந்த வக்ஷஸ் அப்படின்றார். ஏன்னா அங்க கௌஸ்துப மிருகத்தினாலேயே அது வந்து தமாலாபமா இருக்கு, தமால விருஷத்தினுடைய சாயையினுடைய ஆபா போன்ற சோபை போன்ற சோபையுடையதான இந்த வக்ஷஸ்தலம் அப்படின்றதாக அதுக்கு விசேஷத்தை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட வக்ஷஸ்தலத்தை பரிஷ்குருவானாம் அலங்கரிக்கின்ற, ஏன்னா சாதாரணமா இருந்தாலே தாயார் எழுனாக்கா அது அலங்கிருத்தம் ஆயிடும், அதுவும் இவ்வளோ அழகான இருக்க இடத்த தானே பார்க்கணும்னு ஆசிரியச்சு தானே அந்த இடத்த வந்து ஆசிரியக்கிறானா, அதை இன்னும் எவ்வளவு பரிஷ்காரம் பண்ணுவள் தான் தன்னுடைய அஸ்தித்வத்தினால தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால. பரிஷ்குருவானாம் துவாம் அப்படிப்பட்ட பரிஷ்காரம் அந்த வக்ஷஸ்தலத்தை பரிஷ்காரம் பண்ணக்கூடிய துவாம் முன்னை பவஜலதி சோஷாய இந்த சம்சாரம்ன்ற சமுத்திரம் எனக்கு வத்தி போயிடணும், மறுபடியும் எனக்கு சம்சாரம்ன்ற சாகரத்துல வரக்கூடாது என்பதற்காக பவஜலதி சோஷாய கலையே நான் தியானம் பண்ணுகிறேன் ஹே ஜெகன்மாதா. எப்படிப்பட்டவள் பிராதஸ்தன ஜலஜதாயாத வதனாம், பிராதஸ்தன ஜலஜ பிராத்தஸ்தன காலை வேளையினுடைய அர்த்தம், பிராத்தஸ்தன அப்படின்னா அர்த்தம் காலை அத்தியத்தன ஹியஸ்தன அந்த மாதிரி தன சப்தத்தை அந்த சமய சம்பந்தப்பட்டதுன்ற அர்த்தத்துல வரக்கூடிய சப்தம் பிராத்தஸ்தன. அதாவது காலை வேளை சம்பந்தப்பட்ட, அதாவது காலை வேளையினுடைய ஜலஜம் தாமரை இருக்கே கார்த்தால தாமரை ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கு தாயாதவத நாம் அதற்கு அது தாயாதவோ அதாவது அந்த அது அந்த தாமரைக்கு உறவினாலோ இவள் என்று பார்த்தா முகத்தை வச்சு ஒரு அடையாளம் சொல்ற மாதிரி அந்த தாமரையை பார்த்தா இந்த லக்ஷ்மியை பார்த்து திருப்பி திருப்பி இப்படி அப்படின்னு பார்த்து தாமரையை பார்த்த உடனே உன்னை லக்ஷ்மியை பார்த்தா ஓ ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு போல இருக்கு, ரெண்டு பேரும் உறவினர்களோ என்று நினைக்கலாம் போது போல இருக்கக்கூடிய அந்த திருமுக மண்டலம் இந்த வதனத்தை பார்த்தாலும்
அந்த அந்த தாமரையை பார்த்தாலும் ஏதோ ஒரு ஒற்றுமை தெரிகிறது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு தாயாதன், தாயாதீனா என்ன சொல்ற, தாயாதீனா உறவினர்கள், ரொம்ப நெருங்கின பங்காளிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி போய்வா, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நெருங்கின உறவுக்காரர்களோ என்று நினைக்கலாம் போல இருக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற முகமுடையாளையான அவதனாம் துவாம் பரிஷ்குருவானாம் துவாம் பிராத்தஸ்தனஜா தாயாதேதனாம் துவாம் ஹே ஜெகன்மாதா தலையே தியானிக்கிறேன், உன்னை தியானிக்கிறேன். எப்படிப்பட்ட உன்னை அப்படின்னா சுபஸ்ரீவத்சாங்கம் பக்ஷா சுசிறுசிரஹாரம் பக்ஷா புரதிப்போகோ தமாலாபம் பக்ஷா சரள வனமாலா சுரபிலம் பக்ஷா பரிஷ்குருவானாம் பிராத்தஸ்தன ஜலஜதாயாதவதனாம் துவாம் பவஜலதி, எதுக்காக பவஜலதி சோஷாய ஹே ஜெகன் மாதா கலையே உன்னை தியானிக்கிறேன் என்று ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. சில சமயங்கள்ல இருக்கிறத இருக்க மாதிரி வர்ணனம் பண்றதுக்காகவே அலங்காரங்கள் எல்லாம் விட்டுட்டு சில சமயத்துல அலங்காரத்தெல்லாம் கவிகள் விட்டுருவா, அதுனா சுபாவோக்தினா அந்த இடத்துலயும் நம்ம அலங்காரம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். என்ன இருக்கிறத இருக்க மாதிரி சொல்றதுக்கு என்ன ஒரு அலங்காரத்துக்கு பேர் சொல்லுவாரு சுபாவோக்தி அப்படின்னு, அதுக்கும் அலங்காரம் அது சொல்றது உண்டு. ரொம்ப ஒரு இந்த சந்திரன் என்ன பண்ணித்தான், நம்ம கலங்கத்தோட இருக்கும், ஒரு கலங்கம் இல்லாம ஒரு அற்புதமான ஒரு முகமாக ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு அழகான பெண்ணுடைய உருவமா மாறித்தான். அவ என்ன பண்றாளா, அங்கேயும் ஒரு பொட்டை வச்சு அதை மறுபடியும் கலங்கமாக்கிறா அப்படின்னு ஒரு கவி சொல்றான். அந்த மாதிரி ஒரு அலங்காரம் இல்லாம ஒரு ஸ்லோகம் பண்ணலாம்னா அதுக்கு இவா சுபாவோக்தின்னு அலங்காரிகள் பேர் வச்சு. அதனால பாருங்க இதுல ரொம்ப அலங்காரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஏன்னா இவளே அலங்காரம் பண்ற அந்த வக்ஷஸ்தலத்தை அதுல போய் நம்ம வேற ஒரு அலங்காரம் பண்ணணுமோ அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. சுபஸ்ரீவத் சாங்கம் சுச்சிருச்சிரஹாரம் முரதி போகோதமாலாபம் வக்ஷஸ்தல வனமாலா சுரபிலம் பரிஷ்குருவானாம், அப்படிப்பட்ட வக்ஷா பரிஷ்குருவானம் மனசுல வச்சுக்கணும், பரிஷ்குருவானாம் துவாம் பவஜலதி சோஷாய கலையே. எப்படி ஹே ஜெகன்மாதான் சம்போதனத்துல மேல செத்துட்டோன்னாக்க பிராத்தஸ்தன ஜலஜவா தாயாதவதனாம்ன்றத பரிஷ்குருவானாம் அப்படின்றத அதுக்கப்புறம் இன்னொரு அப்ஜெக்டிவா துவாமுக்கு போட்டுட்டோம். சோ துவாமுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ், அப்புறம் வக்ஷஹான்றதுக்கு ஒன்று மூணு நாலு அப்ஜெக்டிவ், நாலு அப்ஜெக்டிவ் அது அப்படிப்பட்ட வக்ஷஹா வக்ஷஸ்தலத்தை பரிஷ்குருவானம் அதாவது அலங்கரிக்கின்ற உன்னை ஹே ஜெகன்மாதா பவஜலதி சோஷாய கலையேன்னு அன்வயம் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிடும். சோ அன்வயத்தை சொல்றேன், ஜெகன் மாதா சுபஸ்ரீவத்சாங்கம் சுச்சிருச்சிரஹாரம் தமாலாபம் தரளவனமாலா சுரபிலம் ரரிபோகோ வக்ஷ பரிஷ்குருவானாம் பிராத்தஸ்தன ஜலஜ தாயாதவதனாம் துவாம் பவஜலதி சோஷாய கலையே. இது ஒரு வாக்கியமா எடுத்து பாருங்க, நம்ம பேசுறதெல்லாம் இந்த மாதிரி பேச்சா இருக்கணும், இந்த மாதிரி ரொம்ப கம்பீரமான பேச்சா அமையணும். வெறும் அகம் துவாம் திரஷ்டும் ஆகத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் யாரோ ஒரு லெவல் வரத்துக்காக அதெல்லாம் சௌகரியம் தான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன வாக்கியம் சொல்லணும், ஹே ஜெகன் மாதா அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்ல வரலன்னா கவலைப்படக்கூடாது. ஸ்லோகம் இல்லைன்னா அந்த அர்த்தத்தை மட்டும் தாயார் சந்திக்கு போயிட்டு ஹே ஜெகன் மாதா சுப ஸ்ரீவத்சாங்கம் சுச்சி ருச்சிரஹாரம் தமாலாபம் சரச தரள வனமாலா தரளன அசங்குகின்ற இங்கே ஆடுகின்றன்னு நான் சொன்னேன், தரள வனமாலா சுரபிலம் சுரபி போகோ வக்ஷஹா பரிஷ்குருவானாம் பிராத்தஸ்தன ஜலஜதாயாதவதனாம் துவாம் பவஜலதி சோஷாய கலையே அப்படின்னு கூட அன்வயத்தை வண்டி சொல்லிட்டு வரலாம். அவ்வளோ அழகு அன்வைத்து சொல்றதுலதான் அழகு ஸ்லோகம்னா, அது ஒரு மீட்டர் இருக்கு, அது ரிதமிக்கா சொல்லிடலாம், அது நுற்று ஆயிடும். ஆனா அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி அப்படியே அன்வயத்தை போய் சொன்னா இன்னும் எவ்வளவு தாயா இருக்கு, இன்னும் சந்தோஷமா இருக்கும். நீங்களே யோஜனை பண்ணு. பிராச்சீன வாக் பரிஷதாம் பரதத்துவ சிந்தாம் வியாழேந்திர பூதரபதி வியபனே துகாமஹாம் காந்தோ விபர்த்தி பவதீம் கலசாப்தி கன்யே பூஷா விசேஷமிவ தேவி புஜாந்தராலே. அதாவது இந்த தாயார் தான் பரதத்துவம் இது என்று சொல்லுபவள் என்பதை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சாதிக்கிறார். பாருங்க சாதாரணமாவே எல்லா தேவதைகளை காட்டிலும் உயர்ந்த தேவதை என்று வேதமே கொண்டாடுகிறது இந்த பெருமாள் தான். அது சொல்றது அக்னிருவை அக்னிருவை தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா அப்படின்னு, ததந்தரேன சர்வா அந்யா தேவாக என்று தேவதாக என்று பிராமண வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, மற்ற தேவதைகள்லாம் அவரை விட வேற தேவதைகள் தான், உயர்ந்த தேவதைனால் அது ஒன்று தான், பரதத்துவம் என்றால் அவள் தான். அந்த பரதத்துவத்தை சிந்திக்கணும்னு ஆரம்பித்த பிராச்சீன வாக்கினுடைய பரிஷத் அதாவது வேதமே, பிராச்சீன வாக்குனா வேத வாக்கு, அது ஒரு கோஷ்டி நடத்தித்து, அந்த கோஷ்டியில பரதத்துவ சிந்தை பண்ணித்தது, பரதத்துவம் எதுன்னு ஒரு
ஒரு சிந்தனை பண்ணிட்டு மரணம் பண்ணிட்டு அது இது இத்தனால் நம்ம தான் இத்தனை வேத வித வேத பாந்தானாம் அப்படின்னு எத்தனை சாயங்கிரகா கத்தின்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்காம பெருமாளுடைய வேத வேதங்களையே தேடி போகின்ற அந்த வஸ்து இருக்கே அந்த வேதம்ன்றது அது வந்து இத்தனை இடம் நம்ம பார்த்துருக்கோம், இத்தனை வேத வாக்கியங்கள் நம்ம பார்த்துருக்கோம், வேத புருஷனா இருக்கும், நம்ம உட்காந்து ஒரு சதஸ் பண்ணலான்ட்டு அது சதஸ் பண்ணி அதுல பரதத்துவ சிந்தை பண்ணிட்டு அந்த பண்ணிட்டுனா அதுல என்னடா டவுட் தான் வருது கடைசியில. அத பெருமாள் பார்த்தார், நீ எதுக்கு அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க, வேதமே நான் சொல்றேன் பாரு அப்படின்னுட்டு வியாழேந்திர பூதரபதி வியபனே துகாமஹா அந்த சேஷாத்ரி இல்ல வீட்டிருக்கிற பெருமாள் வியாழேந்திரஹா வியாழகன்னா சர்ப்பம், சர்ப்பேந்திரஹா ஆதிசேஷன், ஆதிசேஷனே ஒரு மலையாக இருக்கிற அந்த மலை இருக்கே அந்த வியாழேந்திர பூதரம்னு அதுக்கு பேரு, வியாழ சர்ப்ப சர்ப்பேந்திர ஆதிசேஷன், ஆதிசேஷன் என்கிற மலை அது பூதரம், பூதரம்னா மலை, பூமியை தரிப்பதனால பூதரம்னு பேரு, பூமி எப்படி தரிக்கிறதுன்னு கேட்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து மேல இருக்கிற மேல இருந்து தரிக்குமா கீழே இருந்தா தானே தாரணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க கூடாது, அது வந்து பேலன்சிங் டெக்னாலஜி மூலமா பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பூதர பத்தியான அந்த ஆதிசேஷன் மலை சேஷாத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய பத்தி வெங்கடேசன் பெருமாள் சீனிவாசர் இருக்காரே அவர் என்ன பண்ணார், இந்த சிந்தா பரதத்துவ சிந்தா அதுல ஒரு டவுட் அது அப்பனே எப்பனேத்து காமஹா போக்கடிக்க எண்ணியவராக சோ இந்த வேதத்துக்கு வந்திருக்கிற இந்த டவுட்டை எப்படா கிளியர் பண்றதுன்னு நினைச்சவர் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தான் டார்ச் அடிச்சு காமிக்கிற மாதிரியாக என்ன பண்ணுவானா ஒரு பெரிய ஒரு சதஸ் கோயில ஒரு பெரிய ஒரு ஒரு கேதரிங்கோ போறவா தன்னுடைய ஒய்ஃபை வந்து ரொம்ப வித்தியாசமா யாருக்கும் இல்லாத ஆபூஷணத்தை மற்றவெல்லாம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வருவா தேவதைகள்லாம் வருவா அவள்லாம் அவளுடைய கன்சர்ட்டோட தான் வருவா, அவ வரும்போது அவளுக்குலாம் சிம்பிள் ட்ரெஸ் இருக்கும், அதை காட்டிலும் உயர்ந்த ட்ரெஸ்ஸா தான் பெருமாள் அந்த அந்த சபையினுடைய ஹெட்டா இருக்கிறவர் அல்ல பூஜனீயமான ஒரு வஸ்து ஒருத்தர் இல்ல ராஜாவோ தன்னுடைய ராணியை வித்தியாசமா தான் காமிப்பான், மற்றவா எல்லாரும் காட்டிலும் என்னுடைய ஒய்ஃப் வித்தியாசமா இருக்காங்க, சாதாரணமாவே கூட என்ன பண்ணுவான்னா தான் வச்சுட்டு இருக்கிற வஸ்து மற்றவாழ்ந்த இருக்கக்கூடாதுன்னுட்டு சில பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஒரு மோதிரத்தன் வழியா எழுத்துள்ளலாம் அந்த மாதிரி ஒரு கம்பளி ஒன்று கொண்டு வந்து வித்தான், அதை ஒருத்தர் பெரிய மகா புருஷர் ஒருத்தர் வாங்கினார், இந்த ஊர்ல யாருக்கும் விற்க கூடாதுன்னார், நீ கேட்கிற ரூபாய் தரேன் ஆனா இந்த ஊர்ல யாருக்கும் நீ விற்க கூடாதுன்னார், அந்த மாதிரியாக அதை வந்து தன்னுடைய மோதிரத்து வழியா எழுத்து காமிச்சுட்டு இருந்தார், மோதிரத்து வழியா எழுத்தா அந்த ஹோல் கம்பளி வெளில வந்துடும், 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கினார், அது எப்போ 2000ல் அவர் என்ன சொன்னார் அவங்ககிட்ட வேற யாருக்கும் கொடுக்கூடாது, அந்த மாதிரியாக உயர்ந்த நிஜமாவே உயர்ந்த ஒருத்தரானவர் அவர் மற்றவாளுக்கு இருக்க மாதிரி ஒரு வஸ்துவையா வச்சுட்டு இருப்பார், அதனால லக்ஷ்மியா வச்சுருப்பார், அவர் என்ன பண்ணார் காந்தாம் விபர்த்தி காந்தஹா விபர்த்தி காந்தஹா அந்த வெப்பனேத்து காமஹா உன்னுடைய காந்தனான கமு காந்தவுன்னு தாத்து ரொம்ப பிரீத்தி பாத்திரனான அந்த காந்தஹா விபர்த்தி யாரை விபர்த்தி பவத்தையும் விபர்த்தி உன்னையே தாங்குகிறான், ஹே கலசாப்தி கன்னியே ஏ கலசா பார்க்கடலின் கன்னிக்கையே தவ தவ பதிகி உன்னுடைய பத்தியான வியாழேந்திர பூதர பத்திகி அந்த பிராச்சீன வாக்பரிஷதாம் இந்த வேத வாக்குகளினுடைய பரதத்துவ சிந்தாம் பரதத்துவ விஷயமான ஒரு சர்ச்சையை முடிப்பதற்காக வெப்பனேத்து காமா அதை துரத்தி அடிப்பதற்காக அந்த சந்தேகங்களை போக்கடிப்பவர்த்தையே நோக்கமாக உடைய அந்த பெருமாள் தவ காந்தகா பவதீம் விபர்த்தி உன்னையே அப்ப என்ன தெரியுதுன்னா யார் அங்க பாருங்க யார் விசேஷமான மற்றவெல்லாம் சிம்பிளா வந்திருக்கா பாவம் இவர் என்ன பண்றார் இவர் தன்னுடைய பத்னியை அவரே ரொம்ப அப்புறம் பத்மேஸ்திதாம் பத்மபர்ணாம் துவாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் எப்படி வித்தியாசமா தெரியுறா அதனால பத்மத்திலேயே இருக்கிறவள் பத்மம் மாதிரியே இருக்கிறவள் பத்மத்தையே கலைச்சல் இருக்கோ பத்மநிலையை பத்மம் போன்று சிரிக்கக்கூடியவள் மலர்ந்து இருக்கக்கூடியவள் அப்படின்னு எதை சொன்னாலும் பத்மத்தோட சேர்த்து சொல்லலாம் அவள் எப்படிப்பட்ட அந்த 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 கௌஸ்துபம் இதுக்கு பக்கத்துல வந்து தான் தம்பி பக்கத்துல வந்து உட்காந்துருக்கா இப்ப தெரியறதா யாருன்னு அப்படின்னு காமிக்கிறா மாதிரியாக காந்தஹா பவதீம் கலசாப்தி கன்யே விபர்த்தி எப்படி பூஷா விசேஷம் இவ விபர்த்தி ஒரு அணிகலன் மாதிரியாக ஒன்னையும் தான் தன்னிடத்துல வச்சுருக்க தேவி புஜாந்த அணிகலன் மாதிரியானாக்கா என் அன்இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாருன்னு ஸ்திரீகள்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க பூஷா விசேஷம் இவ அதுல விசேஷமான ஆபூஷணம் மற்ற பூஷணங்கள்லாம் சாதாரண பூஷணங்கள் ஆனா யாரா உயர்ந்த பூஷணம்னு ஒரு டவுட் வந்ததுன்னா லக்ஷ்மி தான் உயர்ந்த பூஷணம் பூஷணானாம்ச்ச பூஷணம் எல்லா ஆபூஷணங்களுக்கும் அவள் தான் பூஷணம் அவள் இல்லைன்னாக்க மற்ற ஆபூஷணங்கள் கூட பூஷணமா ஆகாதுன்றதுக்காக பூஷா விசேஷம் இவ தேவி புஜாந்தராலே தன்னுடைய வக்ஷஸ்தலத்தினுடைய மத்தியத்துல ஒன்ன வச்சுட்டு இருக்காரு ஏன்னா எதுவா இருந்தாலும் ரொம்ப உயர்ந்த வஸ்துவை மத்தியத்துல வைப்போம்
கோலமே போட்டா கூட நடுவுல கொஞ்சம் புஷ்பத்தை கொண்டு வைக்கிற மாதிரியா என்ன ரொம்ப அதை அலங்காரம் பண்றதுன்னா எங்க அலங்காரம் பண்ணோம்? ஒரு ஒரு பெரிய கோலத்தை நடுவுல தான் அலங்காரம் பண்ணும். அந்த மாதிரி வக்ஷஸ்தலத்தினுடைய அந்தராலை மத்தியத்துல பூஷா விசேஷம் இவ மற்ற பூஷணங்களுக்கெல்லாம் கூட பூஷணமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஆபூஷணத்தை போன்று அதை உன்னை வைத்திருக்கிறார் பார்த்தியா அப்படின்றதா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பரதத்துவம் எதுன்ற டவுட் ஆனது போயிடுறது. அப்படின்னா விஷ்ணு முரபிதுரசி சிந்தாம் எத்பாத சின்னஸ்தரந்தி அப்படின்றதாக இதே விஷயத்தை தான் நாங்க சாதிக்கிறார். அவர் சொன்ன விஷயத்தை தான் இவர் இங்க சாதிக்கிறார். ஏன்னா எந்த ஒரு பாத லக்ஷ்மியினுடைய பாத கமலத்தை பார்த்து ஓ இதுதான் பரதத்துவம் என்று எல்லோரும் முடிவு கட்டுகிறார்களோ அப்படின்றதாக முரபிதுரசி எத்பாத சின்னைகி தரந்தி வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபிதுரசி எத்பாத சின்னஸ்தரந்தி. ரொம்ப அழகழகான ஆச்சாரியாளுடைய அனுபவம் எல்லாம் சேர்த்துதான் இவர் மனசுல வச்சுட்டு பிராச்சீன வாக் பரிஷதாம் பரதத்துவ சிந்தாம் வியாழேந்திர பூதரபதிர்வியபனே துகாமஹாம் காந்தோபி பர்த்தி பவதீம் கலசாப்தி கன்யே பூஷா விசேஷம் இவ தேவி புஜாந்தராலேம். இதே விஷயத்த சொல்லச்ச ஒரு சுவாமி சாய்கிறார். அனபாய ரமோ விஷ்ணு கஸ்மாத் அபரமோ பவேத். அனபாய ரமோ விஷ்ணு எப்பவும் ரமா என்று சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மியை ரமையை விடாத விஷ்ணு எப்படி அபரமராக ஆவர்? அபரமராக ஆவர்னா அபரமாக அபரமான மட்டமானவராக ஆவர். என்ன அழகான சப்தங்களை உபயோகப்படுத்துறாரு. அனபாய ரமஹா விஷ்ணு கஸ்மாத் அபரமோ பவே யுக்தம் ரமாபதே ரன்யே தேவா ஸ்வபரமாக அப்படின்றதாக அந்த வேத வாக்கியமானது அந்யே அபரமாகான்னு சொல்றது பாருங்க. சர்வா அன்யா தேவதா ததந்தரேன அன்யா பரமஹா விஷ்ணு பரமஹா ததந்தரேன சர்வா அன்யா தேவாஹ அபரமாஹான்னு சொல்றது. அப்ப அபரமாகன்ற சப்தத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் இன்னொன்னு கிடைக்கிறதுன்னா ரமை இல்லாதவர்கள்னு ஒரு அபரமாகன்ற அர்த்தத்துக்கு கிடைக்கும் சப்தத்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ரமா சப்தத்தை வச்சுட்டு அபரமாகா தே விஷ்ணுஸ்து பரமஹா அப்படின்றதாக கதம் கஸ்மாத் அபரமஹா பவே ரமையோட கூட இருக்கிறவர் எப்படி அபரமராக ஆவர்? அபரமராக ஆக மாட்டாரு. அப்புறமர அவர் இல்லையே மத்தவாள் தான் அப்புறமாகும் அப்படின்னு ஒரு அழக கொண்டு வந்து ஒருத்தர் ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்றதுக்கு ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வியாதிகள்லாம் போயிடும் போல. பிராச்சீன மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். பிராச்சீன வாக் பரிஷதாம் பரதத்துவ சிந்தாம் வியாலேந்திர பூதர பதிருவிய பனே துகாமஹாம் காந்தோ விபர்த்தி பவதீம் கலசாப்தி கன்யே புஷா விசேஷம் இவ தேவி புஜாந்தராலேம். அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிச்ச சீக்கிரம் முடிக்க முடியுமான்னு தெரியல. அடுத்த ஸ்லோகம் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ தாசன்.